ஆ வாங்க வாங்க வாங்க, எல்லாம் குறைஞ்சி தருவோம், எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்துருக்கீங்க. மரக்கறி பார்த்து போட்டு செய்யலாம். வாங்க வாங்க. ஆ வாங்க தம்பி, என்ன எடுப்போம் அண்ணன்? என்ன மேம், மழையெல்லாம் இப்போ வந்து இப்போ விலை குறைஞ்சிருக்கு தானே? என்ன தம்பி, மழை பெஞ்சால் மரக்கறிக்கு விலை குறையுமண்டு யார் சொன்ன உங்களுக்கு? ஃபஸ்ட்டாக பெட்ரோலுக்கு குறைக்க சொல்லுங்கள், அப்போ குறையும் எல்லாம். ஆ அப்படி வாரீங்க. என்ன என்ன எடுப்போம் உங்களுக்கு? நானா குறைங்க, இது என்ன கத்திரிக்காயா? எடுத்து பாருங்க பாருங்க, தெரிஞ்செடுங்க உங்களுக்கு. என்ன இது ஓட்டையாக இருக்குது, புழு நல்லா இல்லை கத்திரிக்காய். எல்லாம் நிறைய எடுக்கக்குள்ள ஒரு ரெண்டு மூணு புழுவாகிற சகஜம் தானே தம்பி. பார்த்து எடுங்க, உங்க தெரிஞ்செடுங்க. இது என்னது, பீட்ரூட்டா? புரண்டி பார்ப்போம். என்ன நல்லா இல்லை, சோப்பு சோப்பாக இருக்குது. ஆனா இது இது என்னது, இது என்ன கரெக்ட் என்ன சுரண்டி பார்ப்போம். ஏன் சரியில்லை? சரியில்லைண்ணே, ஒரு மரக்கறி விட சரியில்லை. நான் வாரனே. ஏய் நெல்லி, என்னஞ்சிது போறா? எல்லாம் நல்லது நல்லதாக கட்டான்னு பார்த்துட்டு போறேன். நீ நல்லது கட்ட ரெண்டு பார்த்தா, ஒரு ரெண்டு காயை எடுத்து பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வேறா சும்மா இருக்கிற நல்ல காயெல்லாம் போட்டு பிஜ்ஜி வச்சிருக்கியா? வார கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. வார கஸ்டமருக்கு இல்லை, இப்போ அவ்வளோ நாசமாக போயிடுது. எனக்கு தெரியும், அவ்வளோ தான் எடுத்து போ. என்ன இவ்வளோலாம் எடுக்கிறது, காசு இல்லை நான். சரி, அப்போ நீ என்ன வாங்க வந்த? நீ பழப்புளி வாங்க வந்தேண்ணா. பழப்புளின்னு இங்கே பழப்புளி இருக்கியா? இல்லை. அப்போ என்ன வந்த நீ? இல்லை போவாங்களே அண்ணன், சாக்கு பையில் ஒட்டணும் அமத்துரு. செஞ்சிட்டா போச்சு. நல்ல பிரமாதமா போடுறீங்கன்னு வேற வேற என்ன, பத்து வருஷமா செய்யறேன் இந்த தோழி. பத்து வருஷமா இருக்கீங்க? ஓ என்ன உங்களுக்கு, என்ன வேணும் உங்களுக்கு ஸ்பெஷலா? நல்ல டிராகன் ஃப்ரூட்ல ஏதாவது புதுசா வந்துருக்கு? அதெல்லாம் வேணாம். பிளாம்பழம் ஜூஸ் ரெண்டு போடும். பிளாம்பழம் ஜூஸா? எத்தனை எத்தனை? ரெண்டு. ரெண்டா? இப்போ எப்படி பாருங்களேன் பிளாம்பழத்தை எப்படி உடைக்கணுண்டு வேற அப்படின்னு. அதெல்லாம் நாலு பேர்த்த சொல்லணும் போய் இன்னும் எங்களை கடையை பற்றி சொல்லுங்க. என்னண்ணா பிளண்டராத்துல நீங்க ஆடுறீங்க? அது பெர்ஃபார்மன்ஸோட செஞ்சால் தான் ஒழுங்காக வரும். அப்போ யார் உங்களை கூப்பிட்றாங்க பாருங்க? ஒருத்தர் இல்லை அண்ணா. என்னண்ணா நீங்கள் இப்போ தம்பி, இது சீனி தம்பி. தம்பி இதோட மிக்ஸ் பண்ணி குடிச்சா தான் இன்னும் டேஸ்ட்டு அறியும். பிளாம்பழம் ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ தண்ணியானே ஊற்றுன நீங்கள் தண்ணி சீனி தம்பி. தம்பி சீனி இல்லை, இல்லை தண்ணி. அது வேறுங்க, ரெண்டு வேறுங்க சார், வெள்ளை கலர் அரி வேறுங்க. ஓ நீங்கள் பிளாம்பழம் அடித்து கரைச்சிங்க, ரெண்டு கிளாஸ் ஊற்றுனீங்க, அதில் ஒன்றரை கிளாஸ் தான் நிரம்பிச்சு, அரை கிளாஸ் எப்படி அது நிரப்பணும்னு விட்டு தண்ணி எடுத்து கலந்துட்டீங்க. அதான் நீங்கள் பார்க்குறதே இல்லை தம்பி. பத்து வருஷம் சர்வீஸ் வேறு உங்களுக்கு. தம்பி நல்லா இருக்கு தம்பி, குடிச்சிட்டு போங்க. நீங்கள் பிளாம்பழம் கடையில் போட்டு விற்கிறது எங்கள ஊர்ல எல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது பிளாம்பழம். சரி நீங்கள் என்ன பேசுமா, ஃப்ரீயாக குடிச்சிட்டு போங்க. எனக்கு வேணாம், அது குடிச்சது எனக்கு போகிற வயிற்று கலர் கலக்கிட்டா. அப்போ போ. மாம்பழ ஜூஸா? வாங்க தரமா செஞ்சாரு. ஒரு கிலோ நூறுரூவா, ஒரு கிலோ நூறுரூவா, ஒரு கிலோ நூறுரூவா வந்தாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. ஆ தம்பி தம்பி என்ன எடுப்போம் உங்களுக்கு? முடிய போகுன்றீங்க, எல்லா பழம் அப்படியே இருக்கு. அப்போ சொன்னா தான் தம்பி வருவாங்க எல்லாரும். அம்புட்டான் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எப்போ வந்தது இது? நேற்று தான் கொண்டு வந்தேன் பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பொருங்க சாப்பிட்டு வாங்க. என்னென்ன ரம்புட்டான் இனிக்குது? இதா இது செடிப்பட்டு வராது. அது என்னது, புலாம்பழமா? புலாம்பழம். இது என்ன என்ன லைட்டாக புளிப்பா இருக்கு? இது சரிப்பட்டு வர என்ன? ஆ இது என்ன மாம்பழமா? வட்டி எடுக்கணா? என்னண்ணே இந்த புளிப்பு இனிப்பு சேர்ந்துருக்கு, சரியில்லையே உங்களோட. இதில் என்ன நீங்கள் இதுக்குள்ளே சரி செஞ்சவா? ஆ நில்லி நில்லி, ரம்புட்டாம்பழம் இனிக்காமல் என்ன செய்யும், புலாம்பழம் புளிக்காமல் என்ன செய்யும்? புளிப்பும் இனிப்பும் சேர்ந்துருந்தா தான்டா அது மாம்பழம். நீ அப்போ என்ன டேஸ்ட் எதிர்பார்க்க? நீ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உண்டு அந்த அது உலகத்திலே இல்லை. நீ என்ன வாங்க வந்த? நீ எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சாப்பிடுது, கொஞ்சம் வயிற்று நிரப்பித்து போகலாம். அப்படியானே நான் ஒன்று டேஸ்ட் பார்க்கையா? என்ன இல்லை என்ன டேஸ்ட் பார்க்க போகிறீங்க? இந்த வா ஆர்டர். அண்ணா அண்ணா அண்ணன். ஓ சொல்லுங்கள் தம்பி. அரை கிலோ கரட் எவ்வளோ அண்ணன்? அரை கிலோ கரட் தம்பி 170 ரூபா தம்பி. 170 ரூபாயா? ஓ மேம் அரை கிலோ கூட போட்டு தரேன், பிரச்சனை இல்லை. இந்த கடையில் 180 வேணாண்ணே. வேணாமா? சரியா அண்ணன். கரெக்ட் எவ்வளோ அண்ணன்? அரை கிலோ தம்பி கரெக்ட். அரை கிலோ 180 ரூபா தம்பி. 180? ஆமாம். அடே போடையா போடையா? இல்லை 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 வேணாம் வேணாம், பார்த்து வரணே. நானா கரெக்ட் எவ்வளோ அண்ணன்? நீ இவனைக்கு வந்து 190 ரூபாமானே உங்களுக்கு வேணுமா? 190? ஆமாம். என்னண்ணா நீங்கள்? சரி வாரணே. வாணாவா மருமகன்? இல்லை இல்லை வாணாதா வாணாதா வாணாவா. என்னடா போடையா?
இல்ல 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 அங்க ஒரு 170 ரூபாய் விக்க அவன்ட போய் வரேன். என்னடா அவன்? அண்ணா வணக்கம். என்ன இது நீங்க என்ன பண்ணிட்டு போனீங்க? இல்ல போடுங்க ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோ போடையா? நான் எவ்வளவு அண்ணா? 107. இப்பதான் கேட்டு போனீங்க 170 ரூபாய். 180 ரூபாய் அப்படி 180 ரூபாயா? எங்க விக்கானே 180 ரூபாய்க்கு? எல்லா கடையிலும் கேட்டு வந்தோம்னா உங்க கடையெல்லாம் கொஞ்சம் குறைய. 150 ரூபாய் தான் நானே கொண்டு வந்திருக்கேன். 180 ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாக்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லை குறைய போடுறேன். என்ன ரெண்டு அமைக்கீங்க? நீ சந்த காசுக்கு அவ்வளோதான் வரும். வேற எப்படி கேட்க சொல்றேன்? உன் மயாக்கில் தான் தேடி தெரியும் சரியா? ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஒரு விலையை கேட்குறேன், மற்ற எல்லாத்தையும் கெடுத்து அந்த கடைக்காரன் குறைய விற்கிறான், இந்த கடைக்காரன் குறைய விற்கிறான்னு சொல்லிவிட்டு அவனால்டி நீ குறையத்துக்கு வாங்கி அவனை என்னட்ட வந்து சண்டை பிடிக்கானு போடா போடா. ஆ வாங்க வாங்க வாங்க. 100 கிலோ கிலோ 100 சுறாமீன் கொண்டு எங்கிட்ட ஸ்டோக்கிரி வந்து வாங்கிட்டு போனீங்கடா. தம்பி என்ன யோசிக்கீங்க? எல்லா மீனும் இருக்காண்ணா? எல்லா மீனும் இருக்கு, எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தம்பி. ஒன்றும் இந்த ஐஸுல வச்ச மீன் எல்லாம் இல்லை. விண்மீன் இருக்கா? அது விண்மீன் இல்லையா தம்பி? இல்லையா? விட்டமின் விட்டமின் இல்லை. என்னது ஜாஸ்மின்? என்ன இங்க வாடா கொப்பம் அவனே. உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா கேமரா பாருங்க, ப்ராங்க் ஷோ பண்ணுறோம். ஓ, நீ ப்ராங்க் பண்ணுறதுக்கு எந்த வேலை நடத்தி உனக்கு? நாங்களே கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரோம், இல்லை நீங்கள் வந்து உன்னை பண்ணுறீங்களாடா? நீங்கள் இது இதெல்லாம் போய் கஷ்டம் பண்ணுறீங்க. ஃபன் தானே என்ன? இது ஃபன் என்ன ஃபன்? இந்த ஒரு ஒரே ஒரு வாழால் எடுத்து ஒரு போடுதான் போடு உனக்கு ரெண்டா பிளக்கும். இந்த நீ ஏன் அந்த 12 கிலோ வருவாவளை வெட்டி போட்டு வித்தா கூட வாழை மீன் என்று ஒன்று வித்துருவோம் பாப்போம். இந்த ஆக்கலை எங்கானல ஆ தம்பி என்ன கொஞ்சம் வேலை காணல? ஊருக்கு போயிட்டு தான். ஊருக்கா? சரி என்ன எடுப்போம்? எனக்கு உருளைக்கிழங்கு 1 கிலோ போடுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ. எவ்வளோண்ணா 1 கிலோ? 1 கிலோ தம்பி. 300 தம்பி. 300 கஷ்டம். இன்னும் கூடும் தான் தம்பி. என்ன செய்யறே? கொஞ்சம் போடுங்க. அப்படியா தம்பி? அங்கே அங்கே வேறங்கிற சண்டை நடக்குது. பாருங்க 1 கிலோ இருக்கியா? 1 கிலோ இருக்கு தம்பி. எங்களை டிஜிட்டல் இது வாங்குறதுக்கு காசு இல்லை, யாராச்சும் வாங்குறதுக்கு இதான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க தம்பி. பிரச்சனை இதான், அதை உடையது நல்ல. அப்படியா அப்படியா சரியா. வேற 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 பயத்தங்காய் 1 கிலோ கொடுங்கண்ணா. பயத்தங்காய் 1 கிலோண்ணே. ஒரு கிலோ சரியா இருக்கு. சரி சரியா இருக்கியா. வேற எனக்கு கொஞ்சம் இது வண்டிகாயம் போடுங்க அப்படி. வண்டிகாயா? சரியா சரியா சரியா. எல்லாம் ஓகே. எல்லாம் நானே மாறிங்க. நீங்க மீனி டெய்லி ஒரு இது கூட நகரம் பார்த்தீங்க. அது நீங்க டெய்லி கஷ்டமர் தம்பி. உங்களை எப்படி ஏமாத்துற? எவ்வளோ ஒன்று கணக்கு சொல்லுங்க. கணக்கு நீங்க உங்களை இது பேக் எடுங்க. பேக் இல்லை தாங்க. எல்லாத்தையும் போடுவாங்க எடுத்து. சரி தம்பி 2000 ரூபா தம்பி. 2000? 2000 ரூபா. நான் இப்போ கணக்கு எல்லாம் பார்த்து சொன்னதுன்னா இப்போ ஒரு சாமானே ஒரு 5 கிலோ விட்டு வேண்டியிருப்பேன். இதுக்கு 1 கிலோ வர மாட்டேன்டியா தம்பி. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா? ஆம்ஸ் எல்லாம் பாருங்க பல்க் ஆகி அதான் உங்களுக்கு காட்டுது இல்லை. அவளை ஜிம்முக்கு நான் போகிறதே இல்லை. போகிற இல்லையா? நீங்கள் வேறு ஏதாவது காரணம் சொல்லிங்களா? ஜிம்முக்கு போகணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதான் என்ன தம்பி என்ன பார்த்தீங்கண்ணே, இவ்வளோ வருஷமாக என்னோட சாமான் வாங்குறேன் நீங்கள் ஏமாத்துவேண்ணா உங்களை. சந்தேகப்படுறீங்களா என்ன? ஒருக்கா எனக்கு நம்பிடா. இது 1 கிலோ சாமான்? ஒரு என்ன தம்பி ஏதோ நான் நீங்கள் அங்கே திரும்பக்குள்ளே வந்து படிக்கலுகில் நைஸாக எடுத்து இந்த தராசுகில் வந்து காந்த தொட்டிது அலக்கிற மாதிரி கொஞ்சம் கிராம அடகி அடிக்கிற மாதிரி எனக்கு அடிக்கீங்க. இது அது ஒரு செய்தியா? நீ ஐயோ சொல்லித்தானே. கொஞ்சம் காட்டு. ஏ என்ன அது படிக்கல ஓட்டையெல்லாம் போட்டு கிண்டி எடுத்துருக்க அரைவாச்சிட்ட இது என்னடா அது? அது அது ஸ்டிக்ஸ் தம்பி. வேறுங்க எவ்வளோ சாமானை கொண்டு இது வீட்டை போவீங்களா? அதான் இந்த வெயிட்டை குறைக்கணுன்றதுக்கு அண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓ நாங்கள் வீட்டை வெயிட் கொண்டு வரது வெயிட் குறையணும் மட்டும் தானே இது செஞ்சுருக்கானே? அப்படித்தான். டேய் நீ அது கூட பிரச்சனைடா. நான் வீட்டை கொண்டு வரதுக்கு வெயிட் குறைச்சி தான் உங்களுக்கு சாமான் சொன்னா தெரிந்து போய் இதான்டா நான் ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ வாங்கயா நீ பாரு என்ன தம்பி 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 தம்பி. ஆ பார்க்கிங் காசு பார்க்கிங் காசு பார்க்கிங் காசு. ஆ பார்க்கிங்கா தம்பி பார்க்கிங்கா? இல்லை நான் பார்க் பண்ண வரல. அப்போ வெளியே உள்ள ஒரு ஆள் இருக்கு, வெளியே ஏற்று வந்தேன். தேயா? ஆ சரியா பார்க்கிங் காசு தம்பி. அந்த சைக்கிள கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆ பார்க்காசு 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 காசு தம்பி. தம்பி என்ன பார்க் பண்ண போகிறீங்களா? இல்லை நான் பார்க் பண்ண வரல, ஏற்று வந்தேன். வந்து கொண்டிருக்காள் அது அங்கே வேலை பார்க்க நின்றீங்க. அப்புறம் இங்கே அதை பார்க் பண்ணுறது இல்லைக்கா? ஆ பார்க்கிங்
எப்படி பிடிச்சேன் பாத்தியா? நான் வீட்டு அப்புறம் விடுங்களேன். விளையாண்டு வந்து வரேன், நான் கண்டுது சரியா? ஏ நீ தள்ளி கொண்டு உடத்த வந்து வச்சிருக்கியா? வைக்க இதுவும் இதுவும் பாக்கிங்களா தம்பி? இதுவும் பாக்கிங்கண்ணா போற வாடகை பாக்கிங் வாங்கி காசு இருக்கீங்க மனு. ஏண்டா டேய், உள்ள ஆயிரக்கணக்கில் சாமான் வாங்குறீங்க, வெளியில ஒரு 10 ரூபா காசு கொடுக்கறது உங்களுக்கு என்ன பஞ்சமாடா? 1000 ஒருத்தன் மாறிங்கடா உங்களை மாதிரி. ஃப்ரீயா விடுங்களா? ஃப்ரீயாவா? இந்த ஏரியா தெரியாது உங்களுக்கு? இந்த ஏரியாவா? இந்த ஏரியா நீ காத்து திறந்துரு நடந்து முடிந்து போ. டேய் பார்க்கிங் காசு தரான் வந்து வாருங்கடா ஒருத்தர். வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய ஒரு கதாபாத்திரமாகணுமாண்டா இந்த கடையில் வந்து பாத்திரத்தில் வாங்கி சமைச்சு பாருங்கள், பெரிய ஆள் ஆயிடுவீங்க. யாரு நான் வரமாட்டேன்றாங்க, என்ன வரி அந்த பேர் ராசி வரி ஆரிய வரா? வாங்க வாங்க வாங்க. இந்த பாத்திரம் தாங்களேன். பாத்திரமா? என்ன எவர் சில்வர் பாத்திரமா இவங்கள ஃபோம் வடிவாரி? என்ன கிரீம் போடுற நீங்க? பாத்திரம் தான் கேட்டேன். ஏன் மூத்த பத்தி கேக்கீங்க? அது சரி என்ன இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? உடைஞ்சி ஜெண்டான்னு தொழில ஒரு ரெஞ்ச வேறுங்க. உடஞ்சிட்டு பின்ன எப்படிங்க? அது நான் கீழே வச்சேன்னா அது அடி வட்டிக்கு போல வேற பாத்திரம் தரணே. புருஷனா? இல்லை நான் சும்மா விளையாடிட்டு தான் சொன்னேன். ஐயோ இந்த பேர் தான் காரணம் போல இந்த தரித்திரியம் முடிகிறதுக்கு. டேய் ஹேமன். நானா? ஆ சொல்லுங்க. முட்டை எவ்வளோ? நானா முட்டையா? முட்டைன்றதுக்கு கோழியை பார்த்து கேக்கீங்க? அங்கால இருக்காதா நீங்கள்? அது முட்டை நானா வர்றேன், கோழியை பார்த்து அங்கே கொண்டு. இது செத்த கோழி. அது சரி, முட்டை 60 ரூபா. 60 ரூபாயா? நானா வர்றேன், போடுறது கேளுங்க. செத்து போய் கிடக்கு கேக்கே மேலா. எனக்கு வேணுமா முட்டை? அப்போ கிலோ ஒரு கிலோ இறைச்சி போடுங்க. 1 கிலோ இறைச்சி 1 கிலோ இறைச்சி 1200 ரூபா போடையா? 1200 ரூபாயா? வேற வேறி போடுங்க. சரியா? எலும்பு கொஞ்சம் போடுங்க. எலும்பி இருந்தேன் போடுறேன். என்ன இது படுத்து கிடந்தா வர்றேன்? காமெடியா? என்ன வந்ததுல இந்த காமெடின்ற வேலை வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சே சிரிப்பீங்கன்னு பார்த்தேன், காண்டாகிறீங்க. என்னென்ன கோழி உள்ள தண்ணியா இருக்கு? தம்பி நீர்கோழி தம்பி, அது தண்ணியா தான் இருக்கும். என்னென்ன இது இறைச்சி கடையா இல்லாடி காமெடி கடையா? காமெடி என்ற போராடி தெரியுங்க. என்ன தம்பி அது சும்மா அப்படிதான் நகைச்சுவை உணர்வுகள்? தாங்க தாங்க ஜோக் சொன்ன நாலு பேர்த்த சொல்லுவீங்க நீங்க. இதை நான் நாலு பேர் சொன்ன எனக்கு செருப்பு அடிப்பாங்க. அது சரியா? என்ன காசி நாங்க? அது சரி. ஆ என்ன ஓரமா போங்களா? ஏன் நெருப்பு கோழி சுட போகுது? சரி சரி காண்டா வேணாம் போங்க, நல்லா காமெடியா. என்ன இதுக்கெல்லாம் காண்டாகிறானே, என்ன மனுஷன்ல வரியா? நானா ஆடு? பாட்டை போடுங்களேன் ஆடுறேன். ஐயோ ஐயோ போடா பைத்தியண்டா. என்னடா ஆடு என்றான், ஒரு ஆட்டுறிஞ்சி கட்டிப்பான் போல. சின்ன இதே